இந்த நாளிலே ஒரு சில அடிப்படையான சத்தியங்களை உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். ஞானஸ்தானம் எடுத்த நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஏற்கனவே நாம் அறிந்திருந்தாலும் அவ்வப்பொழுது திரும்ப நம்மை ஞாபகப்படுத்தி கொள்வது அவசியமான காரியம். ஆகவே இன்றைக்கு ஒரு சில சத்தியங்கள் தெரிந்த சத்தியங்களாக இருந்தாலும் அதை உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். வேதத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு எழுதின ஆலோசனையை கொலோசேயருக்கள நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். அதில் விசுவாசிகளாகிய நாம் நடந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை அவர் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். வாசிக்கலாம், கொலோசேயர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நாளிலையும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் தியானிக்க போகிற வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே பட்டணத்தாருக்கு இப்படியா எழுதுகிறார், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்கள், ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள், அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவருக்குள் கட்டப்பட்டவர்களாகவும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே இரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகள் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஆழமாக வேர் கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஊன்ற பலமாக கட்டப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். ஏதோ ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல, நாளுக்கு நாள் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஆழமாக ஆழமாக வேர் பற்றி கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு படிப்படியாக நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் மேல் மேலாக கட்டப்பட்டு உயர்ந்து கொண்டே போக வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அப்படி நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் வேர் பற்ற வேண்டுமானால், நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் உறுதியாய் கட்டப்பட வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய காரியங்கள் என்ன? இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கப் போகிறவர்களும் ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்றவர்களும் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஆழமாக ஆழமாக வேரூன்றும்படியாய் மேலே மேலே கட்டப்படும்படியாய் நாம் நடந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் இந்த கொலோசேய நிருபத்திலிருந்து சொல்லும்படியாய் விரும்புகிறேன். அநேக ஆலோசனைகளை பவுல் விசுவாசிகளுக்கு இதில் எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை, ஆவியானவருடைய மனதில் வைத்த காரியங்களை, ஏற்கனவே நீங்கள் தெரிந்து கொண்ட காரியங்களாக இருந்தாலும் அவைகளை திரும்ப ஞாபகப்படுத்துகிறது அவசியமானதினாலே அதை இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக அவர் சொல்லுகிறார், கொலோசேயர் 3:10 வாசிக்கலாம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. முதலாவது, ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் பெறுகிற வேளையில் ஞானஸ்தான தொட்டிக்குள்ளாக நாம் தண்ணீரிலே மூழ்கும் பொழுது நம்முடைய பழைய மனுஷன் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு விடுகிறான்.
தண்ணீரிலிருந்து நாம் எழும்பும் பொழுது கிறிஸ்து எப்படி மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தாரோ அதே போல் அவருடைய சாயலாக புதிய மனுஷனாக புதிய மனுஷியாக நாம் எழும்புகிறோம். இந்த எண்ணம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும். காலப்போக்கில் நம்முடைய பழைய மனுஷனுக்குரிய சுபாவங்கள் நம்மிலே வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்பொழுது நாம் சொல்ல வேண்டிய அறிக்கையிட வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் ஒரு புதிய மனுஷன், நான் ஞானஸ்தானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளை, என்னுடைய பழைய சுபாவங்கள், என்னுடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று என்று சொல்லி நாம் அதை அறிக்கை பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையானூர்லே, அநேக சமயத்தில் நம்முடைய குடும்ப சூழ்நிலைமைகளிலே, நம்முடைய வேலை பார்க்கிற இடத்துல, நாம் படிக்கிற இடத்துல, அருமையானூர்லே ஒரு சில சமயங்களிலே நம்முடைய பழைய சுபாவங்கள், நம்முடைய பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் வெளிப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம். அப்படி வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம், நான் இப்பொழுது பழைய மனுஷன் அல்ல, நான் இப்பொழுது கர்த்தருக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆகவே என்னுடைய பழைய மனுஷனுக்குரிய காரியங்களை நான் நடப்பிப்பதில்லை, பழைய மனுஷனுக்குரிய காரியங்களை நான் செய்வதில்லை. ஏனென்றால் அவைகள் தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. அல்லேலூயா. அருமையானவர்களே, ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் அநேக சமயத்தில் காலப்போக்கிலே நான் ஒரு புதிய மனுஷன், நான் ஒரு புதிய சிருஷ்டி என்பதை மறந்து விடுகிறதுனாலே தான் பழைய சுபாவங்கள் தலை தூக்க ஆரம்பிக்கிறது, பழைய கிரியைகள் தலை தூக்க ஆரம்பிக்கிறது, பழைய பாரம்பரியங்கள் தலை தூக்க ஆரம்பிக்கிறது, பழைய சடங்காச்சாரங்கள் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. எல்லா சமயத்திலையும் நாம் ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கையோடு கூட, ஒரு உணர்வோடு கூட இருக்க வேண்டும். எத்தனை சமயங்கள் காலங்கள் ஆனாலும் இந்த பூமியிலே மண்ணிலே தம் தலை சாய்கிற வரைக்கும் நான் புதிய மனுஷன், நான் பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் என்னிலே காணப்படக்கூடாது என்கிற ஒரு தெளிவான எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். கொலோசேயருக்கு பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், நீங்கள் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். முந்தின வசனத்திலே பழைய மனுஷனுடைய சுபாவங்களை களைந்து போடுங்கள் என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஞானஸ்தானம் பெறப்போகிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஒன்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்தான தொட்டியிலிருந்து நாம் வெளியேறும் பொழுது நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. இனிமேல் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாயிருப்பேன், ஒரு புதிய மனுஷியாயிருப்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட இருக்க வேண்டும். ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் பழைய சுபாவங்கள், ஓல்ட் நேச்சர், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய சடங்காச்சாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஒன்றை சொல்ல வேண்டும், நான் அதை செய்ய மாட்டேன், நான் அப்படி இருக்க மாட்டேன், ஏனென்றால் நான் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன். உலகிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும், அவ்வப்பொழுது இந்த காரியங்கள் சம்பவித்து கொண்டே இருக்க வேண்டும். அருமையானுள்ளே அதை பவுல் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஞானஸ்தானம் பெற்ற நாம் பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை நாம் எல்லா சமயங்களிலும் என்ன செய்ய வேண்டும்? தரித்து. நாம் சொல்லணும், நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக இந்த சூழ்நிலைமையில் இருந்திருப்பேன், ஆனால் நான் இப்படி செய்திருப்பேன். நான் ரட்சிக்கப்படாத நிலைமையிலே இந்த சூழ்நிலை இருந்திருப்பேன், ஆனால் நான் இப்படி பேசியிருப்பேன். ஆனால் இன்றைக்கு நான் அப்படி செய்யக்கூடாது, நான் அப்படி பேச முடியாது. காரணம், நான் புதிய மனுஷனாயிருக்கிறேன், நான் புதிய சிருஷ்டியாயிருக்கிறேன். நான் அப்படி பேச முடியாது, நான் அப்படி செய்ய முடியாது. காரணம், என்னுடைய பழைய மனுஷனை நான் என்ன செய்து விட்டேன்? களைந்து போட்டு விட்டேன். நான் பழைய மனுஷியை களைந்து போட்டு விட்டேன். நான் இன்றைக்கு புதிய மனுஷனாயிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகவே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லா சமயத்திலையும் சந்தர்ப்பங்கள் வரும், ஆனால் அந்த சமயத்திலே நாம் எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது கொலோசியர் 3:16
இன்னொரு அடிப்படையான காரியத்தை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. அருமையானுள்ளே, அடுத்தபடியாக பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய வசனம் உங்களுக்குள்ளே பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. கிறிஸ்து இயேசுவினுடைய வசனம் உங்களுக்குள்ளே பரிபூரணமாக என்ன செய்வதாக? வாசம் பண்ணுவதாக. அருமையானுள்ளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே அரைகுறையாக அல்ல, எப்படி சொல்லுங்கள், பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் இந்த எச்சரிப்பு சொல்கிறேன்னு சொன்னால், பைபிள் நல்லா தான் படிப்போம், திடீர்னு கொஞ்சம் நாளில் ஒரு நாள் படிக்க மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? ஒரு நாள் படிக்க மாட்டோம், அப்புறம் ரெண்டாவது நாளும் படிக்க மாட்டோம். இப்படி எத்தனை நாள் ஆயிரும்? ஒரு வாரம் ஆயிரும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆலயத்தில் வந்தால் மனசு அப்படியே என்ன செய்யும்? உறுத்தும். அப்போ பைபிள் படிக்காமல் விட்டுட்டோன்னா உடனே ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் பைபிள் படிக்காமல் அந்த வாஞ்சை என்னை விட்டு போயிடுச்சு, திரும்ப எனக்கு அந்த வாஞ்சையை தாங்க, திரும்ப நான் வேதத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு திரும்ப வேதத்தை படிக்க என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். அப்போ ஞானஸ்தானம் பெற்ற நமக்குள்ளே ஆண்டவருடைய வசனம் பரிபூரணமாக என்ன செய்யணும்? இந்த மாதிரி எனக்கு சோர்வு வரவே இல்லைன்னு சொல்கிறவங்க, எனக்கு வந்திருக்குன்னு சொல்கிறோம், கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் என்ன செய்யும், வரும். ஆனால் வந்தால் அதை நம்ம உடனே அனுமதிக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அனுமதி உடனே என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை திரும்ப நான் படிக்கணும் ஐயா, திரும்ப நான் தியானிக்கணும். ஆண்டவரே, அந்த வசனம் எனக்குள்ளே பரிபூர்ணமாக என்ன செய்யணும், வாசம் பண்ணணும். ஏன்னு கேட்டால், நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமே இதில் தான் இருக்குது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஞானஸ்தானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, ரகசியம் எங்கே இருக்கிறது? வேத வசனத்தை தியானிக்கிறதுல இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அடுத்தபடியாக, கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே பூரணமாய் வாசமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி பூரணமாய் வாசமாய் இராதபடிக்கு தடைகள் வருமானால், உடனே அந்த தடைகளை புரிந்து கொண்டு அந்த தடைகளை நம்மிலிருந்து ஆண்டவருடைய கிருபையினாலே எடுத்து போடும்படியாக தேவனிடத்தில் ஒத்தாசை பெற்று நாம் திரும்பவும் ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே பரிபூரணமாய் வாசம் பண்ணுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் படிக்காமல் இருப்பதற்கு நீங்கள் எவ்வளவு சிறப்பான காரணங்களை சொன்னாலும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். வேதத்தை படிக்காமல் இருப்பதற்கு எவ்வளவு சிறப்பான காரணங்களை சொன்னால் என்ன செய்ய மாட்டேன். என்ன, மூணு வேளை சாப்பிடுவீங்களா, சாப்பிடுவீங்களா இல்லையா? அப்போ வயிற்றுக்கு தேவையான ஆகாரம் போடுறதுக்கு மட்டும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். ஒருவேளை ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யாமல் இருக்கலாம், காலையில் டிஃபன் சாப்பிட முடியாமல் இருக்கலாம், மத்தியானம் டபுள் போர்ஷன் சேர்த்துருது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும், இப்போ வந்து ஒரு பிள்ளை இருக்குது, சரியாக சாப்பிட்லைன்னா பெற்றோருக்கு என்ன வந்துடுது, அப்பாட சாப்பாடு மிச்சம், நாலு இட்லி சாப்பிட்ற பிள்ளை ரெண்டு இட்லி சாப்பிடுது, சாப்பாடு மிச்சம் நான் நினைப்பீங்க, உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவீங்க, பிள்ளை என்ன சாப்பிட. அதே மாதிரி நீங்கள் நான் ஒழுங்காக பைபிள் படிக்கணும், பரமபிதா கவலைப்படுறாருங்க தெரியுமா உங்களுக்கு, கவலைப்படுவாரா படமாட்டாரா?
என்னன்னு தெரியல, இந்த புள்ள ஒழுங்காக இருந்துச்சு இப்போ சரியாகவே என்ன செய்ய மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் வசனம் பரிபூர்ணமாய் உங்களுக்குள்ளே, இன்றைக்கு யாராயிலும் இந்த வருஷத்தின் கடைசியில் இந்த நிலைமையில் இருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. திரும்பவும் வேத வாசிப்புக்கு திரும்புங்க. திரும்பவும் ஆண்டவர், ஆண்டவரே நான் முன்பு போல் வேதம் வாசிக்க, நீங்கள் எத்தனையோ காரணம் சொல்லலாம், ஆனால் அந்த காரணம் எல்லாம் சரியல்ல, அது உங்களை ஆசீர்வாதத்துக்கு தடையாக சத்துரு கொண்டு வருகிற சாக்கு போக்குகள். ஆகவே இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, ஞானஸ்தானம் பெற்ற நான் கிறிஸ்துவின் வசனம் எனக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசம் பண்ணும்படியாய். ஒருவேளை ஒரு நாள் நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அடுத்த நாளில் ஆண்டவருடைய வசனத்தை படிக்க வேண்டும், ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்கால். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நம்மை தூரமாக்க பிசாசு விரும்புவானால் வேதத்துக்கு நம்மை தூரமாக்குவான். வேதத்துக்கு நாம் தூரமாக மாறுவோமானால் ஆசீர்வாதம் நம்மை விட்டு தூரமாகிவிடும் என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவின் வசனம், ஞானஸ்தானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, அருமையாக ஞானஸ்தானம் பெறப்போகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. அடுத்தபடியாக நான் வாசிக்கும் பொழுது 16 வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அருமையானோர்களே, அடுத்தபடியாக ஆண்டவரை துதிக்கிற, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற, ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். ஒரு அளவில் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு என்னென்னா, இங்கே மேலே நம்ம பாட்டு போட்டுருவோம், அதனால் நம்ம கையில் பாட்டு புஸ்தகமே இன்றைக்கி கிடையாது. ஆனால் வீட்டில் என்ன பண்ணணும், நீங்கள் ஆண்டவர் என்ன செய்யணும், குடும்பமாக உட்காந்து என்ன செய்யணும், பாடி துதித்து ஆண்டவர் என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். வேதம் வாசித்து பாடி, சத்தமாக பாட முடியாட்டால் கூட மனசுக்குள்ளேயே அது பாடுங்க. அல்லேலூயா. நீங்கள் எப்படி ராகத்தோடு பாடுறீங்கன்னு சொல்லி கர்த்தர் பார்க்குறது இல்லைங்க. நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து எப்படி நன்றியோடு பாடுறோம்னு சொல்லி கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த பாஸ்டர் ஸ்தோத்திரம் இயேசுனா தான் பாட்டு பாடினார். அன்னைக்கு தான் தெரிஞ்சு அந்த பாட்டுக்கு அப்படி ஒரு ராகம் இருக்குன்னு. கொஞ்ச நேரம் அவர் கூட சேர்ந்து பாடினேன், அதோட நிறுத்திட்டேன். ஏன்னு கேட்டால் எனக்கே ராகம் மறந்துடும் போல் ஆகிப்போச்சு. ஆனால் அந்த பாட்டில் எவ்வளோ அழகாக அவங்க வந்து ஆவியில் நிறைஞ்சு அந்த பாஸ்டர் கூட சேர்ந்து ஆராதிக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் ராகத்தை கேட்டு இறங்கி வர்றவர் இல்லை. வரவில்லை சொல்லுங்க. நல்லா உட்காருங்க, உட்காந்து தனியாக இருக்கும்போது வேதத்தை வாசிங்க, ஒரு பாட்டு புஸ்தகத்தை வச்சு நல்ல பாட்டை பாடுங்க, பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தனியாக செய்யுங்க, குடும்பமாக செய்யுங்க. நம்ம ராகத்தை கர்த்தர் பார்க்குறவர் அல்ல. அருமையால் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இருள் மாறணும்னு சொல்லி சொன்னான். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறணும்னு சொல்லி சொன்னான். ஞானஸ்தானம் பெற்ற உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை, ஆண்டவரை பாடி நன்றி சொல்லுகிறவர்களாக மாறுங்க, அவரை துதிக்கிறவர்களாக மாறுங்க. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அதோடு கூட சேர்ந்து இன்னொரு காரியத்தை சொல்லும்படியா விரும்புகிறேன். கொலோசெயர் 4:12 வாசிக்கலாம். எப்பாபிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். உங்களுக்காக எப்பொழுதும்
போராடுகிறான். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிறது மட்டுமல்ல, இங்கே எப்பாப்பிரா ஜபங்களில் என்ன செய்கிறானா, போராடுகிறான். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும், ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளையும் ஆண்டவரிடத்தில் சாதாரணமாக அல்ல, எப்படி ஜபிக்கணும், எப்பாப்பிராவை போல போராடி ஜபிக்கணும். போராடி ஜபிக்கணும்னா என்ன, அதற்கு அருமையான உதாரணம் எங்கே இருக்கிறது, யாக்கோபு இரவு முழுவதும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு பிரச்சனை வந்திருக்கிறது, என்னுடைய உயிர் போகக்கூடிய ஆபத்து வந்திருக்கிறது, அதிலிருந்து நீர் எப்படியாகிலும் எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், என்னையும் என் குடும்பத்தையும் என்ற சொத்துக்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இரவு முழுவதும் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு என்ன செய்தான், போராடினார் ஜபத்தில். பரலோக பிதாவே, இந்த வேளையில் வருகிற ஆண்டவரே, இந்த ஜபம் கூரையை தாண்டி கூட போகாது, 10 நயா பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. என்ன ஜபம் இது சொல்லுங்க, நிர்விசாரமான ஜபம். என்ன ஜபங்க, இப்போ யாக்கோபு எப்படி ஜபம் பண்ண, ஆமாம், சின்சியர், ஊக்கத்தோடு கூட வேதத்தை வாசித்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நீங்கள் போராடி ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் குடும்ப பிரச்சனை என்றைக்கோ தீர்ந்துருக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து நைட்டில் ஜெபம் பண்ணிட்டு படுறாம்பாங்க, சரி என்ன பண்ணுறது, அப்படியே தூங்கிட்டே ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு என்னாத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லும்போதே தூங்கிடுவேன். டக்குன்னு முழிச்சு பார்த்துட்டு என்னாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொன்னமான்னு சந்தேகம் வந்துடும். ஏன்னா அது சொன்னால் தான் முடிவுன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை. திரும்ப ஒரு தடவை சொல்லுவேன், தூங்கிடுவேன். இப்படி 3-4 தடவையெல்லாம் சொல்லிக்கிறேன். நீங்கள் எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்களோ தெரியாது, எத்தனை தடவை சொல்லியிருக்கிறீங்களோ தெரியாது. அப்படி தூக்க கலக்கமாக ஜெபம் பண்ணக்கூடாது, விழித்திருந்து ஜெபிக்கணும். எப்படி, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க. ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஏன் நம்ம இன்னும் ஆசீர்வாதம் வரலை, ஏன் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் போகலை, ஜெபத்தை கேட்குற தேவன் இன்றைக்கு இல்லையா, ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவன் இன்றைக்கு இல்லையா, நம்ம இன்னும் ஊக்கமாக என்ன செய்யலை, ஜெபிக்கலை, இன்னும் போராடி ஜெபிக்கலை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஜெபத்தின் ஆவியை எனக்கு தாங்க, ஆண்டவரே எனக்கு விண்ணப்பத்தின் ஆவியை தாங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கணும், சபைக்காக நான் ஜெபிக்கணும், தேசத்துக்காக நான் ஜெபிக்கணும், எனக்குள்ளே ஜெபத்தின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை நீங்கள் தர வேண்டும் ஆண்டவரே. ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஜபத்திலே சோர்ந்து போகிற நேரங்கள் வரும், ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஜபத்திலே அசந்து போகிற நேரங்கள் வரும். அந்த சமயத்திலெல்லாம் நாம் ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்க வேண்டும், ஆண்டவரே திரும்ப எனக்கு ஜபத்தின் ஆவியை தாரும். முரளிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வருஷத்தின் கடைசியில் ஒருவேளை ஞானஸ்தானம் பெற்று நல்லா ஜபம் பண்ணிட்டு இன்றைக்கி ஜபத்தில் சோர்ந்து போயிருப்பாயானால், கர்த்தருடைய பிள்ளையே இந்த வருஷத்தின் கடைசியில் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், திரும்ப உங்களுக்கு ஜபத்தின் ஆவியை தர விரும்புகிறார், திரும்ப விண்ணப்பத்தின் ஆவியை தர விரும்புகிறார், ஜெப வல்லமையை தர விரும்புகிறார். இன்றைக்கு அநேக சமயத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் அதிகாலையில் ஆண்டவர் ஜெபம் பண்ண என்ன செய்வார், எழுப்புவார், எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளில் ஜெபிக்கும்போது சோம்பேறித்தனமாக தூங்குவாங்க, கடைசியில் ஆண்டவர் எழுப்புறதே விட்டுருவார், எழுப்புறதே நினைஞ்சிருவார், விட்டுருவார். அப்படி யாருக்காயில் அந்த காரியத்தை இழந்திருந்தீங்கன்னா திரும்ப இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, திரும்ப அதே கிருபையை தர ஆண்டவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்திலே போராடுகிறவர்களாக நாம் மாற வேண்டும், அதில் வேர் ஊன்றுகிறவர்களாய் மாற வேண்டும், அதிலே கட்டப்பட்டவர்களாய் மாற வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் வேர் ஊன்றி கட்டப்பட்டவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று கொலோசேயருக்கு பவுல் எழுதுகிறார். இன்றைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெபத்திலே நான் வேர் ஊன்ற வேண்டும் ஆண்டவரே, என் ஜெபத்திலே கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. அநேக சமயத்தில் ஜெபத்திலே சோர்வுகள் வரலாம், அநேக சமயத்திலே ஜெபத்திலே அசதிகள் வரலாம், ஆனால் திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புதிய மனுஷனையும் தரித்து கொள்ளுங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. ஆண்டவரை துதித்து பாடி
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருங்க. நாம் ஆண்டவர் ஏற்கனவே செய்த காரியத்திற்கு நாம் நன்றி சொல்லாவிட்டால் புதிய ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு தகுதி இல்லாதவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், ஏற்கனவே நாம் ஆண்டவரிடத்தில் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லாவிட்டால் புதிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் நன்றி சொல்லி துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஜபங்களிலே நாளுக்கு நாள் போராடி ஜெபிக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது கொலோசேயர் 3:17 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அருமையானோர்களே, ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் பவுல் சொல்லுகிற ஒரு கைட்லைன் இல்லாவிட்டால் ஒரு வரைகோடு இதுதான். அநேகர் சொல்லுவாங்க, ஐயா இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களே, பைபிளில் எங்கே எழுதியிருக்குது, பைபிளில் எங்கே எழுதியிருக்குது, எல்லாத்தையுமே இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் எழுதினார்னா பைபிளை ஏற்றுறதுக்கு 4 லாரி பத்தாது. என்னது, கரெக்ட் தானே, கரெக்ட் தானே இல்லையா? அதுக்கு பதிலாக ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எதை செய்தாலும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனுக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதான்னு பார்த்து செய். ஒரே கைட்லைன். என்னதுங்க ஒரே கைட்லைன்? ஒரு சமயத்தில் ஒருத்தர் போய் பாஸ்டர்கிட்ட கேட்டார், ஐயா சினிமா பார்க்கக்கூடாதுனு எங்கே பைபிளில் போட்டுக்குது, சினிமா போட்டுக்கான்னு எங்கே பைபிள் சொன்னார். சரி பைபிளில் போடலாம். ஆனால் பவுல் இப்படி சொல்கிறார், எதை செய்தாலும் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்து மகிமையாக. நீ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் உட்காரு, உட்கார்ந்து ஆண்டவரே நான் இந்த படத்தை பார்க்கறதுனால தேவனுடைய நாமம் என்ன செய்யணும், மகிமைப்படணும். ஜெபம் பண்ணுறியான்னு கேட்டார். ஆ அது எப்படி பண்ண, அப்போ செய்யாத. அப்போ எதை செஞ்சாலும் யோசிக்கணும், நான் இதை செய்கிறதுனால தேவனுடைய நாமம் என்ன பண்ணுதா, மகிமைப்படுதா. நான் முதல் ஆராதனையில் சொன்னதை திரும்பவும் சொல்கிறேன். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேகர் திருமணத்தில் இப்போ ஒரு பாட்டு கச்சேரி வைக்கிறாங்க, அந்த மாதிரி டிஜேயான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கே பாடுற பாட்டும் இயேசுநாதர் அந்த ரிசப்ஷனில் இருக்க மாட்டாருங்க, அவர் போயிடுவார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு தாளம் போடுற சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க, ஹார்ட் பேஷண்ட்டும் போயிடுவாங்க, ஏன்னா இருந்தால் அவங்க போயிடுவாங்க. சொல்கிறது விளங்குதா? எதுக்காக நீங்கள் செய்கிறீங்க? ஏன்னா விசுவாசிங்க, நீங்கள் யோசிக்கணும், நான் இதை செஞ்சேன்னா தேவநாமம் மகிமைப்படுமா? உங்கள் நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே இந்த கேள்வியை கேட்டுட்டு தான் செய்யணும். ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருத்தரும் விளங்குதா உங்களுக்கு? அநேக சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்ப்பாங்க, நம்ம ஏரியாவில் டெத்து நடக்கும், நடந்த உடனே ஒரு இந்த பேண்டு வைப்பாங்க, அந்த கார்னர் திரும்புகிற வரைக்கும் ரொம்ப சோகமாக வாசிப்பாங்க, ரொம்ப சோகமாக. அது திரும்பின உடனே நான் சரி பைக் எடுத்துகிட்டு கல்லறைக்கு போயிடுவேன். போனவுன்னு 2 தெரு தாண்ட ஒன்று ஆரம்பிக்கும் பாருங்கள், இதில் தேவன் நாம மையப்படும் நினைக்கிறீங்களா? இறந்த விசுவாசி அவர் எவ்வளோ வேதனைப்படுவார் தெரியுங்களா? உயிரோடு அவர் எந்திரிச்சார்னா, டேய் பாவிங்களா நிறுத்துங்கடான்னு சொல்லிடுவார். ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார், எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை வருமானால் அதை செய்யுங்க. இன்னைக்கு எல்லாத்தையுமே நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு எத்தனையோ விதமான அருமையானூரில் ஃபேஸ்புக் வந்திருக்கு நல்லது, யூடியூப் வந்திருக்கு நல்லது, உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்திருக்கு நல்லது. எது செஞ்சாலும் இதில் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா, அதை நீங்கள் செய்யுங்க.
எல்லாத்துக்கும் இது செய்யலாமா செய்யலாமா எழுதியிருக்குதான்னு கேட்காதீங்க, எங்கிட்ட அந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன, இந்த காரியத்தில் என் தேவன் மகிமைப்படுவாரா. ஆகவே ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும், ஞானஸ்தானம் பெறப்போகிறவர்களுக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு வரைமுறை கொடுத்துருக்கிறார். நீங்கள் இன்னும் எத்தனை கண்டுபிடிப்பு வந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் சொல்கிறாரு பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன வரணும், மகிமை வர வேண்டும். அப்படி மகிமை வரக்கூடிய காரியங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், செய்யுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க, அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும், இந்த குடும்பத்தில் இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கலாம், எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை வரக்கூடியவைகளை செய்ய வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம், அருமையானுள்ளே கொலோசையர் 3:14 வாசிக்கலாம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது, ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோமோ அதை பற்றி அக்கறை இல்லை. ஞானஸ்தானம் பெற்ற பின்னால நம்ம எதை தரித்து கொள்ளணும், அன்பை தரித்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, ஒருவேளை நீங்கள் குடும்ப தலைவர்களாக இருப்பீர்களானால் அன்புள்ள குடும்ப தலைவர்களாய் மாற வேணும். குடும்ப தலைவியாக இருந்தீங்கன்னா எப்படி மாறணும், அன்புள்ள குடும்ப தலைவியாக மாறணும். ஒரு சில வீடுகளில் அப்பா உள்ள நுழைஞ்சாலே சர்க்கஸில் ரிங் மாஸ்டர் நுழைஞ்ச மாதிரி, என்னது பிள்ளைங்கள்லாம் அங்கங்கே ஓடி ஒளியும், வீட்டுக்காரமாக ஒரு பக்கத்தில் நுழைவார் டெரராக, என்ன அது இப்படி கிடக்கு, சோஃபாவில் இப்படி கிடக்குது, கிச்சனில் எப்படி இருக்குது. பையன் யோசிப்பான், இவருக்கு 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிகிறத காட்டில் 9 மணிக்கு முடிஞ்சால் நல்லாயிருக்கும், அதுக்குள்ளே நான் தூங்கிடுவேனேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்படணும் அப்படி இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட பின்னால் எப்படி இருக்கணும், அன்பான குடும்ப தலைவராய் மாறணும். ரலிலே சொல்லுங்கள். அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட பின்னால் ஒவ்வொரு குடும்ப தலைவி எப்படிப்பட்டவங்களாக மாறணும், அன்புள்ளவர்களாய் மாறணும். அதே போல் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், பிள்ளைகள் உங்கள் பெற்றோர் மேலே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா அன்புள்ளவர்களாய் மாறணும். இவன் ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உயிரே கொடுப்பான், அம்மாவுக்கு குடிக்கிற கூட்டம்ல தண்ணி கொடுக்க மாட்டான். நீ ஞானஸ்தானம் எடுத்தது வேஸ்ட்டு. பாஸ்டர் எப்படி சொல்கிறாங்க, நான் சொல்லாமல் வேறு யார் சொல்கிறது, இந்த பிள்ளைங்க எப்படியோ எனக்கு தெரியாது, நான் அந்த சப்ஜெக்டில் போனால் கோச்சிக்கிடுவாங்க. வேணாம், யார் மேலே அன்பாக இருக்கணும், தாய் தகப்பன் மேலே, குடும்பத்தில் இருக்கிற மேலே அன்புள்ளவர்களாக நாம் மாறணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமையில் இல்லாததுனால தான் கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே அன்பாக இருப்பார்களானால் பிள்ளைகள் கெட்டு போகிறதற்கு அருமையானோர்களே வழி இல்லை. பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். அதுக்காண்டி தப்பான காரியத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க நான் சொல்லலை, கண்டிப்பாக இருக்க வேண்டியது கண்டிப்பாக இருக்கணும், ஆனால் எதை தரித்து கொள்ளணும். ஆ சரி, குறை இருக்குதே, குறை இருக்கலாம், குறையே இல்லாத வீட்டுக்காரர் தேடிங்கன்னா என்றைக்கும் கல்யாணம் பண்ணிருக்க முடியாது, குறையே இல்லாத மனைவியை தேடினா நீங்களும் கல்யாணம் பண்ணியிருக்க முடியாது. குறையோடு இருக்கும்போது தான் நாங்கள் ஏசினார் உங்களை இன்றைக்கி எனக்கு நேசிச்சிருக்கிறாரு. உரலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் குறையே இல்லாமல் தான் நான் வந்து உங்களை ரட்சிப்பேன்னு சொன்னால் நீங்கள் நான் என்றைக்குமே ரட்சிக்கப்பட முடியாது, நரகத்துக்கு தான் போகணும். உரலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே குடும்பத்தில் அன்பு என்பது மிகவும் முக்கியம். சபையில் எப்படி இருக்கணும், ஒருத்தர் மேலே ஒருத்தர், ஆமாம் சபைக்கு பக்கத்தில் உங்களை பார்த்து கொஞ்சம் சிரிங்க, நான் அண்ணா எப்படி இருக்கிறேன்னு கேளுங்க, அக்கா எப்படி இருக்கிறேன்னு கேளுங்க. 10 வருஷமாக சபைக்கு வர பக்கத்தில் உட்காந்து அவரை பார்த்து நீங்கள் பேசுனதே கிடையாது, பேசுகிறதே கிடையாது, கேளுங்களே எங்கே உங்கள் வீடுன்னு கேளுங்க. வீட்டை எழுதியா வாங்கிக்கிற போகிறீங்க, அவர் எழுதி கொடுக்க மாட்டார் உங்களுக்கு, கேளுங்க எங்கே இருக்கிறீங்க, என்ன நமக்கு தேவை. ஞானஸ்தானம் பெற்ற பின்னால், ஞானஸ்தானம் பெறுறதுக்கு முன்னால் எப்படி நம்ம உருன்னு இருந்தோமோ அதே மாதிரி இருக்கக்கூடாது, என்ன பண்ணணும், அன்பால் இருக்கணும், ஒருத்தரை ஒருத்தர், ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கணும், ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணும்,
ஜெபிக்கணும். என்னைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அன்னைக்கே இந்த குடும்பத்தில், சபை என்கிற குடும்பத்தில் நீங்கள் ஒரு அங்கத்தினராக மாறிட்டீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். இன்றைக்கி அநேக சமயங்களில் இந்த சபை கிறிஸ்தவ குடும்பங்களில் அன்பு இல்லாதனால தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பம் என்ன செஞ்சுட்டு இருக்குது? உடைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டால் என்ன இல்லை, என்ன இல்லை, அன்பு இல்லை. அநேக சமயத்தெல்லாம் பார்த்துருக்குறேன். முந்தி நான் வரும்போது சிஎஸ்ஐ கார்னர் சர்ச்சு கார்னரில் வரும்போது நாங்கள் ஷேக் மேசர் சீட்டில் தான் குடியிருந்தேன். ரொம்ப லேட்டாக வருவேன். ஒரு சில மீட்டிங்கெல்லாம் போயிட்டு அங்கே ஒரு ரிக்ஷாக்காரர் இருப்பார், ரெண்டு மூணு ரிக்ஷாக்காரன் குடும்பம் இருக்கும். இப்போ அவங்க இல்லை. பார்த்திங்கன்னா அவன் குடிச்சிட்டு வந்திருப்பான், ஒரே அடித்தடி. என்னதுங்க, ஒரே அடித்தடியாக இருக்கும். இந்த அம்மா கத்துவோம், அவன் கத்துவான், நான் போயிடுவேன். அதே மாதிரி விடிய காலம் 5 மணிக்கு நான் என்ன பண்ணுவேன்னா சபைக்கு ஜெபம் பண்ண வருவேன். வந்தால் அந்த அம்மா வந்து தூக்கில் டிஃபனில் டீ வாங்கி கொண்டாந்து கொடுக்கும். இவன் அந்த அம்மாவும் உட்காந்து பட்டர் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் யோசிப்பேன், இந்த அன்பு நிறைய விசுவாசி குடும்பத்தில் கூட இல்லையே, இருந்தால் ஏங்க டைவர்ஸுக்கு போகிறாங்க சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நைட்டெல்லாம் என்னது, அடுத்த நாள் என்ன நடக்கும், அதான் பெரிய பியூட்டி. விடிய காலம் 5:30 பார்த்தா அதே டிஃபன் தான். நான் சொல்லுவேன், நீ வாழ்க, இந்த மாதிரி எங்கள் ஆளுக்கு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு. அதுக்காக குடிச்சிட்டு போய் சண்டை போட்டுறாதீங்க ஐயா, பாஸ்டர் சொன்னார்னு விட்டதை விட்டுருங்க, திருப்பி தொடாதீங்க. அல்ல இல்லையா, குறை இருக்கும், குறை இருக்கும். என்ன வேணும் சொல்லுங்க? அன்பு, அன்பு, அன்பு என்கிற அந்த பூரண சற்குணத்தின் கட்டை என்ன செய்யுங்க, தரித்து கொள்ளுங்க. விசுவாசிகளுடைய குடும்பங்கள் அன்புள்ள குடும்பங்களாய் மாறணும். அன்புள்ள குடும்பங்களாய் மாறினாதான் ஒவ்வொரு விசுவாசி குடும்பமும் ஒரு குட்டி பரலோகமாக மாற முடியும். எத்தனை பேர் ஆகும்னு சொல்கிறீங்க? சாப்பாடு இருக்குதோ இல்லையோ அது வேறு பக்கங்க, கிறிஸ்மஸுக்கு புது ட்ரெஸ் போடுறோமோ இல்லையோ அது இன்னொரு பக்கங்க. இப்போ ஞாபகப்படுத்துகிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அருமையானோர்களே, நாம் பூரண சற்குணத்தின் அன்பை என்ன செய்ய வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், வாசிக்கலாம். கொலோசையர் 2:7, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசத்தில் என்ன செய்ய வேண்டும், உறுதிப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கடந்து போகும் பொழுது எல்லா நேரமும் ஒன்று போல இருக்காது. விசுவாச சோதனைகள் வரும். விசுவாசத்தில் என்ன வரும், சோதனைகள் வரும். விசுவாசத்தில் அருமையான போராட்டங்கள் வரும். ஆனால் நாம் வேதம் சொல்லுகிற பிரகாரமாக விசுவாசத்தில் எப்படி இருக்கணும், உறுதியாக இருக்கணும். ஞானஸ்நானம் பெற்ற நாம் என்னதான் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தாலும் நாம் முன்வைத்த காலை ஒரு நாளும் பின் வைக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பவுல் சொல்லுகிறார், ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய பெயரை சொல்லி அவன் விசுவாச கப்பலை என்ன செய்தான், சேதப்படுத்தினான். விசுவாச கப்பலை சேதப்படுத்தி கர்த்தரை விட்டு கடந்து போனான் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன செய்து கொண்டேன், காத்து கொண்டேன். இன்றைக்கு எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே கர்த்தருடைய பிள்ளையே. நிச்சயம் ஜெயம் உங்களுக்குத்தான், நிச்சயம் வெற்றி உங்களுக்குத்தான். ஆனால் இடையிலே போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டியது வரும். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தருடைய பிள்ளைகள் தோற்று போனதாய் சாட்சியும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. ஆனால் அது வரைக்கும் யுத்த காலத்திலே நாம் நின்று என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும், கர்த்தர் நமக்கு வெற்றி கொடுக்கிற வரைக்கும் முழங்கால் நின்று ஜெபித்து கர்த்தருக்காக நாம் போராட வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. ஞானஸ்தானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசத்திலே வேறு ஒன்ற வேண்டும், விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும், விசுவாசத்திலே கட்டப்பட வேண்டும். ஒரு நாள் விசுவாசத்திலே சோர்ந்து போகக்கூடாது. சொல்லணும்,
இல்லை எனக்கு போராட்டங்கள் வந்தாலும் என் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நிச்சயமாகவே எனக்கு ஜெயம் கொடுப்பார். நான் கர்த்தருடைய பிள்ளை, ஒரு நாளும் தோற்று போவதில்லை. ஒரு நாளும் கர்த்தர் என்னை தோற்று போக விடவே மாட்டார். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையானுள்ளே, இன்றைக்கு விசுவாசத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாக இருக்க வேண்டும். இந்த வருஷத்தின் கடைசியிலே ஒருவேளை விசுவாசத்திலே சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை விசுவாசத்தில் இலக்கரித்து போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த விரும்புகிறார். எந்த காரியத்திலே விசுவாசத்திலே சோர்ந்து போயிருக்கிறாயோ கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயமாக அந்த காரியத்தில் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். யோசேப்பே, குடும்பத்தார் உன்னை வெறுக்கலாம். யோசேப்பே, குடும்பத்தார் உன்னை குழியில தூக்கி போடலாம். யோசேப்பே, நீ செய்யாத காரியத்துக்காக நின்றே அனுபவிக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயம் உனக்கு ஜெயம் கொடுத்து உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே வேர் கொண்டு, விசுவாசத்திலே கட்டப்பட்டு, விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் செய்த காரியங்களுக்காக நன்றி சொல்லி, ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஜபத்தில் போராடி ஜபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக மாத்திரம் நான் செய்வேன் என்கிற ஒரு உறுதி நமக்குள்ளே வர வேண்டும். காற்றிலே அசைகிற நாணலை போல் அல்ல. மனிதர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் செய்கிறவர்களாய் அல்ல, கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறித்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம். ஆண்டவரே, ஞானஸ்தானம் பெற்ற நாங்கள் இந்த வருஷத்தின் கடைசியில் ரீடெடிகேட் அவர் செல்ஃப், திரும்பவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளில் என்னுடைய பழைய சுபாவங்கள் வந்த நேரங்களை நினைத்து பார்க்கிறேன். என்னை மன்னிங்க ஐயா. உம்முடைய வசனத்தை நான் வாஞ்சியோடு வாசித்த உம்முடைய பிள்ளை இன்றைக்கு வசனத்துக்கு தூரமாக இருக்கிற ஆண்டவரே, இனிமேல் வசனத்தில் உறுதியாயிருக்கு உதவி செய்யுங்க. ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசம் பண்ணட்டும். அந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும், அந்த வசனம் உங்களை உயர்த்தும். அது மட்டுமல்ல, அவரை பாடி துதித்து அவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருங்கள். ஒவ்வொரு ஆராதனையில் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். அது மட்டுமல்ல, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், போராடி ஜெபம் பண்ணுங்கள். ஜெப ஆவி ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெப வாழ்க்கை இழந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். உங்கள் ஜெபத்தின் மூலமாக அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? என் ஆண்டவர் இதிலே மகிமைப்படுவாரா? அதை நினைத்து, அதை யோசித்து அதை செய்யுங்கள். எல்லாவற்றுக்கு மேலாக பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளும். கல்லான இருதயம் உடையவர்களாய் அல்ல, அருமையான அன்புள்ள இருதயம் உள்ளவர்களாய், சதையுள்ள இருதயம் உள்ளவர்களாய் மாறுவோம். அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் மற்ற எல்லா காரியங்களும் சரியாகிவிடும். குடும்பம் அன்புள்ள குடும்பமாய் மாறட்டும். பிள்ளைகள் அன்புள்ள பிள்ளைகளாய் மாறட்டும். அருமையானுள்ளே, நாம் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. சத்துருவாகிய பிசாசானவன் உங்களுடைய விசுவாசத்துக்கு சோதனைகளை கொண்டு வரும் பொழுது உறுதியாய் நில்லுங்க. ஜெயம் உங்களுடையது. ஒரு நாளும் கர்த்தருடைய படை தோற்று போனதே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. இந்த நாளிலே ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா.
நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நம்மை மீண்டும் ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளில் உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலையும் ஆண்டவரே, ஞான ஸ்நானம் பெற்ற நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்க, உமக்கு பிரியமாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. அதே போல் இன்றைக்கு ஞான ஸ்நானத்தில் உடன்படிக்க பண்ண போகிறவர்களும் உமக்கு சாட்சியாய் கடைசி வரியத்தம் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க கர்த்தரே உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாரங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்யக்கமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.